தமிழ்மாணவருக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய தம்பி தங்கச்சிங்களும் இருக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பலரும் பெல் ஐக்கான்லாம் அழுத்திடுங்க. முடிஞ்சால் ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. என்ன கமெண்ட் போட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட்டாக போட்டிங்கன்னா அண்ணன் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் மாடல் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஸோ 10th எழுத போகிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த கொஷின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்து கொஷின்லாம் கேட்பாங்க, எத்தனை 1 மார்க் கேட்பாங்க, எத்தனை 2 மார்க் கேட்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில இந்த கொஷின் பேங்க் வந்து உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் கரெக்டாக. ஸோ வந்துட்டு அந்த பாதி போர்ஷனில் வந்துட்டு மோஸ்ட்டாக கவர் பண்ண நினைக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே கவர் பண்ணிடலாம் நினைப்பாங்க இந்த குவார்டர்லி எக்ஸாம்லலாம். அப்படின் போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பேஸான இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர். ஏன்னா மாடல் கொஷின் பேப்பரில் வந்து மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வேணாம், எனக்கு இன்னும் வந்து பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஓகே தம்பி தங்கச்சிங்களா, நம்ம வந்துட்டு உள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க் வந்து 14 கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்தவரையும் எப்பயோ சொல்கிறது தான் தம்பி தங்கச்சிங்களா, நீங்கள் வந்து புக் பேக்கை தரவாக படிச்சுட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. சாலிடாக 10 1 மார்க்ஸ் நீங்கள் வந்து புக் பேக் படித்தாலே அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் புக் பேக் நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த 10ல் வந்து 8 கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த கம்பல்சரி மட்டும் எப்படி வரும் நமக்கே தெரியாது, சரி ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 மார்க்ஸ் கொஷின், அதை பார்த்தீங்கன்னா 10 அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மார்க்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கலை, சரிங்களா? நான் படித்த காலத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் முன்னதாக இந்த மாதிரி 3 மார்க்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இல்லை உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக வந்து இதை வச்சுட்டாங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்தவரையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் எல்லாமே கவர் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸ் தட்டி தூக்கிடலாம் தம்பி தங்கச்சிடலாம், சரிங்களா? ஸோ 5 மார்க் பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க உங்கள் டீச் பண்ணுறவங்களே வந்துட்டு, உங்களோட டீச்சரே வந்துட்டு போர்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. சப்போஸ் சில டீச்சர் வந்துட்டு போர்டில் வந்து எக்ஸசைஸ் சம் மட்டும் போடுவாங்க, சிலர் எக்ஸாம்பிள் மட்டும் போடுவாங்க. சப்போஸ் எக்ஸசைஸ் எல்லாமே போடுறாங்கன்னா எல்லாத்தையுமே முடிஞ்சளவு கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராஃபு, இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, ஜாமெட்ரி. ஓகே. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி நீங்கள் 16 மார்க் எடுக்கணும்னா கிராஃப் ஜாமெட்ரியில் எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு, பென்சிலை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுட்டு கிராஃப் போடுங்க, சரிங்களா? ஸோ வந்து பென்சிலை வந்து ஷார்ப்பே பண்ணாமல் ஏனோ தானோன்னு கிராஃபோ ஜாமெட்ரியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கிளியர்னஸ் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒன்ஸ் போட்டுட்டீங்கன்னா அதை எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? எரேஸ் பண்ணிங்கனாலும் கிளியராக எரேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிராஃப் போடும்போது முடிஞ்சளவு லைட்டாக, ரொம்ப டார்க்கனாக நீங்கள் பென்சில் அழுத்தி பிடிக்காமல் லைட்டாக பிடிச்ச மாதிரி கிராஃபியோ ஜாமெட்ரியோ போட்டுட்டு, ஓகே அது கரெக்டாக வருது, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா டார்க்காக போடுங்க. ஸோ பேப்பருக்கு பின்னாடி தெரிகிற அளவு டார்க் கிடையாது, கண்ணுக்கு தெரிகிற அளவு டார்க், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தம்பி தங்கச்சிக்கு நானும் பண்ண மிஸ்டேக்ஸு, எங்கள் அண்ணன் செவிலே 2 வச்சு என்னை வந்து கரெக்ட் பண்ணாப்புல. ஸோ அதை வந்து நான் அண்ணனாக வந்து உங்களுக்கு வீடியோ மூலயமா சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 10th பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே ஓவராக தான் இருக்கும். என்னோட ஐ மீன் பேரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் வந்து படித்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுங்க. ரொம்ப மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய ரெக்கமெண்டேஷன் மார்க் வந்துட்டு ரொம்பலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுடைய பேரண்ட் எந்தளவு எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவு ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ணனால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு நீங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு நடக்கணும், ஓகேங்களா? என்ன தான் நான் பிடிச்சி தள்ளினாலும் நீங்கள் வந்து நடக்கணும். ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சால் இன்னும் டியூஷன் எடுக்கிறவங்க கிட்டலாம் கம்யூனிகேஷன் வச்சு அவங்கக்கிட்டேயும் சில என்னென்ன படித்தா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி கேட்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் அதுவும் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகே? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், நல்லா பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுங்கள், அண்டு ஜாலியாக எழுதிடுவாங்க, ஓகேங்களா? குவார்டர்லி பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டடி வெல், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
அதுவரையும் பாய் பாய்.